அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அழைப்பாளர்களுக்கு பயன்படக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்களையும் நபி மொழிகளையும் ஒவ்வொன்றாக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொறுமை என்ற தலைப்பில் திருக்குர்ஆனில் 37வது அத்தியாயம் 102வது வசனத்தை அறிந்து கொள்வோம். ஃபலம்மா பலக மாவு சைய, தந்தையுடன் உழைக்கும் நிலையை இஸ்மாயில் அடைந்தபோது கால இப்ராஹிம் கூறினார், யாபுனைய என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, நான் உன்னை அறுப்பது போல் கனவில் கண்டேன். ஃபன்லுர் மாதா தரா, இது குறித்து நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து கூறு. கால யா அபத்தி இஃப்அல் மா துஉமர், என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள். ச தஜீதுனி இன்ஷா அல்லாஹு மின ஸ்வாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் பதிலளித்தார். இந்த வசனத்தை நாம் மனனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் அறிந்து கொள்வோம். ஃபலம்மா பலக மஹு சைய, ஃபலம்மா பலக மஹு சைய, ஃபலம்மா பலக மஹு சைய, கால யாபுனைய இன்னி அரா ஃபில் மனாமி, கால யாபுனைய இன்னி அரா ஃபில் மனாமி, கால யாபுனைய இன்னி அரா ஃபில் மனாமி, ஃபலம்மா பலக மஹு சைய, கால யாபுனைய இன்னி அரா ஃபில் மனாமி, அன்னி அதுபஹுக, அன்னி அதுபஹுக, அன்னி அதுபஹுக, ஃபன்லுர் மாதா தரா, ஃபன்லுர் மாதா தரா, ஃபன்லுர் மாதா தரா, ஃபலம்மா பலக மஹு சைய, கால யாபுனைய இன்னி அரா ஃபில் மனாமி, அன்னி அதுபஹுக, ஃபன்லுர் மாதா தரா, கால யா அபத்தி இஃப்அல் மா துஉமர், கால யா அபத்தி இஃப்அல் மா துஉமர், கால யா அபத்தி இஃப்அல் மா துஉமர், ச தஜீதுனி இன்ஷா அல்லாஹு, ச தஜீதுனி இன்ஷா அல்லாஹு, ச தஜீதுனி இன்ஷா அல்லாஹு, மின ஸ்வாபிரீன் மின ஸ்வாபிரீன் மின ஸ்வாபிரீன், ச தஜீதுனி இன்ஷா அல்லாஹு மின ஸ்வாபிரீன். ஃபலம்மா பலக மஹு சைய, கால யாபுனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, ஃபன்லுர் மாதா தரா, கால யா அபத்தி இஃப்அல் மா துஉமர், ச தஜீதுனி இன்ஷா அல்லாஹு மின ஸ்வாபிரீன். ஃபலம்மா பலக மஹு சைய, கால யாபுனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, ஃபன்லுர் மாதா தரா, கால யா அபத்தி இஃப்அல் மா துஉமர், ச தஜீதுனி இன்ஷா அல்லாஹு மின ஸ்வாபிரீன். அவருடன் உழைக்கும் நிலையை இஸ்மாயில் அடைந்தபோது, என் அருமை மகனே, நான் உன்னை அறுப்பது போல் கனவில் கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து கூறு என்று இப்ராஹிம் கேட்டார். என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் பதிலளித்தார். இன்றைய தினம் இந்த வசனத்தை நாம் மனனம் செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு வசனத்தையோ அல்லது ஹதீஸையோ மனனம் செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.